வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000. இந்த மூணு வகையான ரேஷன் அட்டையை வைத்திருப்பவர்கள் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது எந்த வகை ரேஷன் அட்டை அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறது மட்டும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அதற்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே எந்த வகை ரேஷன் அட்டைகளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன குறிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு வகை ரேஷன் அட்டைகளும் வைத்திருப்பவர்கள் எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டாம். அது எந்த வகை ரேஷன் அட்டை அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக தமிழ்நாட்டில் 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்குது. பிஹெச்ஹெச் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, முன்னுரிமை பெற்ற ரேஷன் அட்டை, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் அட்டை. இந்த ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் அரசிடம் இருந்து வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் பெறலாம். ஸோ இந்த ரேஷன் அட்டை எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை, உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகிருக்கு. இரண்டாவது பிஹெச்ஹெச்ஏஏஒய், ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அந்தியோதனா அன்னை யோஜனா திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ரேஷன் அட்டை. இது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் அட்டை. ரேஷன் கடைகளில் 35 கிலோ அரிசி வழங்கப்படும் ரேஷன் அட்டை. இந்த ரேஷன் அட்டை எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை, அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. மூணாவது நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, வறுமை கோட்டிற்கு கீழ் இல்லாத ரேஷன் அட்டை, முன்னுரிமை இல்லாத ரேஷன் அட்டை. ஆனால் ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பெற முடியும் இந்த ரேஷன் அட்டையினால். ஸோ இந்த ரேஷன் அட்டைக்கு 100 அவுட் ஆஃப் 19% கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மூணு வகையான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் வந்து எந்த ஒரு மாற்றமுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லியதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடும்பத் தலைவிகள், குடும்பத் தலைவர் ஃபோட்டோ எதையுமே நீங்கள் மாற்ற வேண்டாம். இந்த மூணு வகையான ரேஷன் அட்டைகளும் ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் பெற முடியும். ஸோ இந்த மூணு வகையான ரேஷன் அட்டைகளுக்கும் கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகிருக்கு. மீதி இருக்கிற இரண்டு வகையான ரேஷன் அட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஹெச்ஹெச்எஸ், நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு சுகர் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரேஷன் அட்டை வந்து ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய அரிசியை தவிர மற்ற சர்க்கரை மற்றும் மற்ற பொருட்களை வாங்கலாம். நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு என்சி அப்படின்னு சொல்லி, என்பிஹெச்ஹெச்என்சி அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷன் அட்டை இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடி ப்ரூஃபாக மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த முதல் மூணு வகையான ரேஷன் அட்டை பிஹெச்ஹெச்பிஹெச்ஹெச்ஏஏஒய் என்பிஹெச்ஹெச், இந்த மூணு வகையான ரேஷன் அட்டைகளுக்கும் கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த மூணு வகையான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களும் எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டாம். நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது மாற்றம் பண்ணிங்க அப்படின்னா அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு வகை ரேஷன் அட்டைதாரர்களும் உங்களுடைய ரேஷன் அட்டையில் ஆதார் கார்டை இணைச்சிக்கோங்க, உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைச்சிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பொதுத்துறை வங்கிகளில் உங்களுடைய வங்கி கணக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 1000 ரூபாய் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் தான் டைரெக்டாக கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.